திருவள்ளூரில் அரசு பேருந்தில் பணியில் தொங்கிய மாணவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அறிவுரைகளை கூறி அவர்களோடு பயணம் செய்தார். பூந்தமல்லிக்கு செல்லும் அரசு மாநகர பேருந்தில் பள்ளி மாணவர்கள் பணியில் தொங்கியதை கண்ட சட்டமன்ற உறுப்பினர் விஜய் ராஜேந்திரன் மாணவர்களை கண்டித்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்கினார். பின்னர் பேருந்துக்கு உள்ளே மாணவர்களை ஏற்றிவிட்டு அவரும் மாணவர்களுடன் பயணம் செய்தார். தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே ஜல்ஜீவன திட்டத்தில் குடிநீர் குழாய் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. பகுதநாளி கிராமத்தில் மேல்நில நீர் டேங்க் இருந்து வீட்டுக்கு குடிநீர் வழங்கும் திட்டத்திற்காக ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் நிதியிலிருந்து ஜல்ஜீவன் திட்டத்தில் 610,000 ரூபாய் கொடுத்து குடிநீர் குழாய் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக ஒன்றிய கவுன்சிலர் முத்தப்பன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஒப்பந்ததாரன் கணேசன், முருகன், அர்ஜுனன், ஆனந்தன், லட்சுமணன் உட்பட ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் அருகே பள்ளி நூலக கட்டிடத்தை மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்தார். குதிரை சங்கங்கள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிய நூலகம் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட ஆட்சியர் சர்வன்குமார் கலந்து கொண்டார். ரிப்பன் வெட்டி குத்து விளக்கேற்றி திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் 700 மரக்கற்றுகளை மாணவர்கள் நட்டு வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சரஸ்வதி, பள்ளியின் தலைமை ஆசிரியர் சுப்பராஜ் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை பல்லாவரம் பிரதான சாலையில் மது அருந்தி போக்குவரத்து படிமறித்து சாலையில் ரகளையில் ஈடுபடும் போதை ஆசாமி போலீசார் கைது செய்தனர். பம்மன் வழியாக சுற்றுப்புற வரை செல்லும் பிரதான சாலையில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. இச்சாலையில் நபர் ஒருவர் அலகுக்கு மீறி மது அருந்திவிட்டு போக்குவரத்துக்கு இடையூறு செய்து வாகனம் ஓட்டுபவர்களை தள்ளி ரகளையில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் ரகளையில் தகவல் அறிந்த பம்மன் சங்கர் நகர் காவல்துறையினர் அந்த நபரை விசாரித்த போது ஒரு காவல்துறை அதிகாரி என பாராமல் சினிமாவில் ஹீரோயினை கட்டி பிடித்து முத்தமிடுவது போல் முத்தமிட்டார். இதனால் ஆத்திரமடைந்த போலீசார் அவரை கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் பத்துகாணி பகுதியில் இரவில் நடமாடும் காட்டு யானைகளால் மக்கள் அச்சமடைகின்றனர். பத்திகாணி தபால் நிலையம் அருகில் காட்டு யானைகள் கூட்டமாக உலாவும் இந்நிலையில் தங்கமற்ற மூதாட்டியின் வீட்டின் அருகில் தன்னை மரத்தை காலால் குதித்து அதில் இருக்கக்கூடிய ஓலைகளை உண்ணுகின்ற காட்சியை பார்த்து அதிர்ச்சியில் அலறி அடித்துக் கொண்டு கூறினர். இதனைத் தொடர்ந்து அந்த பகுதி முழுவதும் யானையினுடைய பிண்டங்களாகவும் செடி கொடிகளை காலால் குதித்து நசுக்கி சேதப்படுத்தி உள்ளது என்று மக்கள் தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் அனைத்து துறை அதிகாரிகளும் தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் ஆர்பிஜா சதீஷ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மழை பாதிப்புகளிலிருந்து பொதுமக்களை மீட்டு தங்க வைப்பதற்காக திருபாலைமனம், ஆனார்குளம், பள்ளிப்பாளை உள்ளிட்ட 5 இடங்களில் அனைத்து அடிப்படை வசதிகளுடன் 660 தற்காலிக தங்குமிடங்கள் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்தார். மேலும் திருமழை தொடர்பாக மாவட்ட பேரிடர் தடுப்பு கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்டு பொதுமக்கள் தங்களது புகார்களை தெரிவிக்கலாம் என்று கூறினார். வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தற்போது மாண்டோஸ் புயலாக வலுவடைந்து காரைக்காலிலிருந்து 560 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து 640 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது. கிராமங்கள் இருக்கக்கூடிய அந்த ஏர்லி வார்னிங் சென்டர்ஸ் இது ஃபங்க்ஷனலாக இருக்கிறதா என்றது எங்களோட அதிகாரிகள் ஆய்வு செய்து அது முழுக்க முழுக்க ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குன்ற விதத்தையும் என்ஷோர் பண்ணியிருக்கிறோம். நம்மளுக்கு ஷெல்டர்ஸ், சைக்ளோன் ஷெல்டர்ஸ் அண்ட் மல்டி பர்பஸ் ஷெல்டர்ஸ் இருக்குது. ரெண்டு சேர்த்து 8 ஷெல்டர்ஸ் நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குது. 600க்கும் மேற்பட்ட டெம்பரரி ரிலீஃப் சென்டர்ஸ் தயார் நிலையில் இருக்குது. அது தேவையின் அடிப்படையில் அது உடனுக்குடன் ஃபங்க்ஷன் செய்கிறதுக்கும் நம்ம மாவட்ட நிர்வாகம் சார்பாக அனைத்து ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கிறோம் என்ற விவரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை துறைப்பாக்கத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் 23rd மற்றும் 24th பட்டமளிப்பு தான் நடைபெற்றது. இதில் லைஃப்செல், விட்டோ, ஆபெக்ஸ், சேர்மன் ஸ்ரீ ஆபய ஸ்ரீ ஸ்ரீ மல்ஜெயின் கலந்து கொண்டார். 834 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கல்லூரியின் தலைவர் ஸ்ரீ லால்சன் முனோர், கல்லூரி முதல்வர் சந்திரசேகர், கிறிஸ்டோபர் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர்.
சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே அரசு பள்ளியில் புதிய கட்டிடம் திறக்கப்பட்டது. கருப்பூர் கிராமத்தில் செயல்பட்டு வரும் நடுநிலை பள்ளிகளுக்கு கூடுதலாக வகுப்பறைகள் தேவைப்பட்டன. இதையடுத்து அதே ஊரை சேர்ந்த சின்னையா குடும்பத்தினர் மற்றும் தன்னார்வலர்கள் சார்பாக சுமார் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 2 வகுப்பறைகள் கொண்ட கட்டிடங்கள் கட்டி கொடுக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் மதுசூதன ரெட்டி தலைமையில் நடைபெற்ற இதன் திறப்பு நிகழ்ச்சி அமைச்சர் பெரிய கருப்பன் கலந்து கொண்டு கட்டிடத்தை திறந்து வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் முறையாக ஊதியம் வழங்காததை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆரணி நகராட்சியில் உள்ள 33 வார்டுகளில் தற்காலிக பணியாளர்களாக சுமார் 116 தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு 6 மாத ஊதியம் வழங்கப்படவில்லை என கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்து நகராட்சி ஆணையரிடம் பலமுறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து நகராட்சி அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அலுவலக வளாகத்தில் உள்ள கழிவுநீர் கால்வாயில் இறங்கி நூதன போராட்டத்தில்